என் கார் வழியில் சிறிது மக்கர் செய்ததினால் என்னால் உடனே அங்கு போக முடியவில்லை. 5 நிமிஷம் கழித்து நான் அங்கே போனபோது அங்கு யாரையும் நான் பார்க்கவில்லை என்றான் ராஜு. பரவாயில்லை என்று கூறிய பரஞ்சோதி, நாம் வேறு ஏதாவது வழியில்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றார். அகல்யாவின் அடையாளத்தை வைத்து கொண்டு அவள் எங்கே காரை வாடகைக்கு பிடித்தாள் என்று கண்டுபிடித்தால் நமக்கு ஏதாவது உபயோகமாக தகவல் கிடைக்கக்கூடும் என்றாள் சுசீலா. ஆமாம் என்று ஒப்புக்கொண்ட பரஞ்சோதி ராஜுவின் பக்கம் திரும்பி, நீ கார் வாடகைக்கு தரும் கம்பெனிகளின் பெயர்களையும் அவற்றின் டெலஃபோன் நம்பர்களையும் குறித்து கொண்டு வா என்றார். அங்கிருந்து கிளம்பிய ராஜுவின் மனதில் வேறொரு திட்டம் உருவாகியிருந்தது. அதன்படி ஒவ்வொரு ஹோட்டலாக சென்று அகல்யாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். ஆனால் பல ஹோட்டலில் விசாரித்தும் அவனுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. மிகவும் சோர்ந்து போன ராஜு ஒரு ஹோட்டலில் நுழைந்து ஒரு கோப்பை காப்பி அறிந்துவிட்டு சிறிதும் நம்பிக்கை இல்லாமல் அந்த ஹோட்டல் முதலாளியையும் விசாரித்தான். நீங்கள் கூறும் அடையாளமுள்ள பெண் 2 நாட்களுக்கு முன் இங்கு வந்து தங்கினாள். தன் பெயர் அகல்யா என்று கூறினாள். அவளுக்கு மனோகர் அண்ட் கோவில் இருந்துதான் டெலஃபோன் வந்தது. அவர்கள்தான் அவளுக்கு சிகப்பு நிற அம்பாசிடர் கார் ஒன்றை வாடகைக்கு கொடுத்திருந்தனர் என்றார் ஹோட்டல் முதலாளி. அவளோடு வேறு யாரும் டெலிஃபோன் பேசவில்லையா என்று கேட்டான் ராஜு. சிறிது நேரம் யோசனையோடு அமர்ந்திருந்த அந்த ஹோட்டல் முதலாளி, வேறு டெலிஃபோன்கள் எதுவும் அவளுக்கு வரவில்லை. ஒரு வாரம் இங்கேயே தங்குவதாக கூறிய அகல்யா திடீரென வந்த அன்று மாலையே அறையை காலி செய்துவிட்டு சென்று விட்டாள் என்றார். சில நிமிஷங்களில் அவரிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பிய ராஜு நேராக பரஞ்சோதியின் ஜாகைக்கு சென்றான். அந்த சமயத்தில் பரஞ்சோதி அன்றைய தபால்களுக்கு பதில்களை சுசிலாவிடம் கூறிக்கொண்டிருந்தார். அகிலா தங்கியிருந்த விலாசத்தை கண்டுபிடித்து விட்டேன் சார் என்று கூறியபடி உள்ளே நுழைந்தான் ராஜு. தான் ஹோட்டல் முதலாளியிடம் கேட்டறிந்த தகவல்களை அவரிடம் கூறினான். நீங்கள் உடனே மனோகர் அண்ட் கோவிற்கு சென்றால் ஏதாவது பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் சார் என்றாள் சுசீலா. சில வினாடிகளில் ராஜுவும் துப்பறியும் பரஞ்சோதியும் தங்கள் காரில் கிளம்பினார்கள். ஆனால் அவர்கள் அந்த கம்பெனியை அடைந்தபோது மனோகர் அங்கே இல்லை. அங்கே ஒரு சிறுவன் தான் இருந்தான். அவனை விசாரித்த போது மனோகரின் மனைவி பவானி மட்டும் வீட்டில் இருப்பதாக கூறினான். பவானியை பார்ப்பது நல்லதென்று பரஞ்சோதிக்கு தோன்றியதால் ராஜுவிடம் மனோகரின் வீட்டை நோக்கி நடந்தனர். அந்த சிறுவன் அவர்கள் இருவரையும் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். பரஞ்சோதி கதவை தட்டிய சில வினாடிகளுக்கெல்லாம் பவானி கதவை திறந்தாள். அவர்கள் இருவரையும் சந்தேகத்தோடு பார்த்தவளாய், நீங்கள் யார் என்று கேட்டாள். நாங்கள் இருவரும் உன்னுடன் சில நிமிஷங்கள் பேச வேண்டியிருக்கிறது பவானி என்று கூறியபடி உள்ளே நுழைந்தார் பரஞ்சோதி. அவரோடு ராஜுவும் தொடர்ந்து உள்ளே நுழைந்தான். மனோகர் வீட்டில் இல்லை என்றாள் பவானி. நாங்கள் உன்னை பார்ப்பதற்கு தான் வந்தோம் என்று கூறிய பரஞ்சோதி, உன் கணவர் பல விதத்திலும் உன்னை துன்புறுத்துவதாக கேள்விப்பட்டோமே என்று அவள் முகத்தை பார்த்தபடி கூறினாள். அவர் திட்டம் நன்றாகவே வேலை செய்தது.
சில வினாடிகள் மௌனமாக அமர்ந்திருந்த பவானி, எனக்கு அவர் பணம் கூட கொடுப்பதில்லை என்று குமரினாள். நீ எங்களுக்கு சில விஷயங்களை பற்றி தகவல் கொடுத்தால் உனக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்றார் பரஞ்சோதி. சுந்தர் கடத்தல் பற்றிதானே என்று கேட்ட பவானி, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி பல விவரங்கள் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று என் கணவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பலரை தூக்கு மேடைக்கு அனுப்பும் அளவுக்கு எனக்கு விஷயங்கள் தெரியும் என்று நிறுத்தினாள். நீ எங்களுக்கு அந்த விஷயங்களை கூறு என்றான் ராஜு. உங்களுக்கு அந்த விஷயங்களை கூறிய அடுத்த வினாடியே என் கணவர் என்னை கொன்றுவிடுவார். அதனால்தான் இந்த ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும். அதற்கு எனக்கு 1000 ரூபாய் நீங்கள் தருவதாக இருந்தால் நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன். நீ அந்த விஷயங்களை எங்களுக்கு கூறு, நான் உனக்கு பணம் கொண்டு வந்து தருகிறேன் என்றார் பரஞ்சோதி. முடியாது, நீங்கள் முதலில் என்னிடம் பணம் கொடுத்தால்தான் நான் பேச ஆரம்பிப்பேன் என்று பவானி தீர்க்கமாக கூறினாள். அதற்கு மேல் அவளிடம் பேசி பயனில்லை என்று தீர்மானித்தார் பரஞ்சோதி. ராஜுவோடு கிளம்பினார். கடைசிறுவர் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்தான். அவனை கவனித்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் இருவரும் காரில் ஏறிக்கொண்டு விரைந்தார்கள். அவர்கள் கார் கண் பார்வையை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் வேகமாக டெலிஃபோன் அருகே சென்று ஏதோ ஒரு நம்பருக்கு டெலிஃபோன் செய்தான். பரஞ்சோதி தனது பேங்க் கணக்கில் இருந்து அவசர அவசரமாக 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு ராஜுவையும் அழைத்து கொண்டு மனோகரின் ஜாகையை நோக்கி விரைந்தார். எனக்கென்னவோ அவளை உயிருடன் பார்ப்போமோ என்று சந்தேகமாக இருக்கிறது என்றார் பரஞ்சோதி. ஏன் என்று கேட்டான் ராஜு. நாம் அவளை பார்த்துவிட்டு சென்றதை எப்படியும் மனோகர் அறிந்திருப்பான். உடனே தன் ரகசியங்களை அவன் வெட்ட வெளிச்சமாகி விடுமோ என்று பயந்து போய் அவளை கொலை செய்து விடலாம் என்றார் பரஞ்சோதி. அதன் பிறகு மனோகரின் ஜாகையை அடையும் வரை இருவரும் பேசவில்லை. பவானி உயிரோடு இருக்க வேண்டும் என்று தவித்தான் ராஜு. அவர்கள் மனோகரின் ஜாகையை அடைந்திருந்த போது அந்த சிறுவனை காணவில்லை. ஜாகை கதவு விரிய திறந்திருந்தது. பவானி, பவானி என்று அழைத்தபடி இருவரும் ஒவ்வொரு அறையாக நுழைந்து தேடினார்கள். ஆனால் அவளை காணவில்லை. இருவரும் வாசலில் நின்று கொண்டு யோசனையோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதேச்சையாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த ராஜு, வெளியே ஒரு கார் ஷெட் திறந்திருக்கிறது, அதற்குள் அவள் இருக்கலாம் என்றான். உடனே இருவரும் கார் ஷெட்டுக்கு ஓடினர். அங்கு ஒரே நிசப்தமாக இருந்தது. பவானி என்று பரஞ்சோதி அழைத்த குரலுக்கு பதிலில்லை. ஒரு பழைய காரின் பின்னே இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் பவானி. அவள் மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருந்தது.